ஹாய் ஹாய்ஸ், இப்போது நம்ம வந்துட்டு கணக்கம்பட்டி ஐயா சர்க்குரு அவரை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனுடைய சின்ன ஒரு வீடியோ தான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கணும். இவர் வந்து ஒரு சித்தர், பயங்கர பவர்ஃபுல்லான சித்தர், கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமாக அருள் புரிவார். நமக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ போயிட்டுருக்கேன், போயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஜியோ சமாதி அங்கேயே அன்னதானம் எல்லாமே பண்ணுறாங்க, அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். எத்தனை பேர் வந்தாலும் அங்கேயே சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பௌர்ணமி, பயங்கர இதாக இருக்கும். செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். மெயினாக சொல்ல போனால் சூர்யா அவர்கள் வந்துட்டு, ஆக்டர் சூர்யா அவர்கள் வந்து இங்கே வந்து இந்த சாமியை பார்த்ததுக்கப்புறம் தான் அவருடைய லைஃபே மாற்றிட்டார். அவர் வந்து சூர்யா, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மெடிக்கேஷன் சென்டர், சாமி ஸ்ரீ சர்க்குரு ஐயா கணக்கம்பட்டி ஐயாவோட மெடிக்கேஷன் சென்டர் ஒன்று கட்டி ஃப்ரீயாக கட்டி கொடுத்தாரு. வாங்க போய் பார்க்கலாம். கைஸ் கரெக்டாக வந்து இப்போ தான் வந்து ரீச் ஆகியிருக்கோம். பாருங்கள், இந்த வழியாக தான் போகணும். ஒரு இந்த ஊர் கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப் பாருங்க, கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப் வந்துட்டோம், கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம். இந்த வழியாக கைஸ் போகணும், சரிங்களா? பாருங்கள், கணக்கம்பட்டி ஊர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ இருக்கும், நீங்கள் ஷேர் ஆட்டோ புக் பண்ணி போய்க்கலாம். இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அவருடைய இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கோம்பைப்பட்டி பழனிசாமிகள் அந்த சாக்கடை சித்தர். இவர் வந்து முருகனோட பயங்கர டிவோட்டி. பாருங்க, 4 கிலோமீட்டரில் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தோடனே பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஷேர் ஆட்டோவை புக் பண்ணி போயிடலாம். இன்றைக்கி பௌர்ணமி, பயங்கர கூட்டமாக போயிட்டுருப்பாங்க. நீங்கள் கோயிலும் வந்து பயங்கர இதாக இருக்கும், பஸ்ஸு கூட போகுது பாருங்க. பழனி வந்தாங்கன்னா எல்லாரும் வந்து கண்டிப்பாக சித்தரை பார்க்காம போக மாட்டாங்க, அதுவும் நார்மலாக தான் வரமாட்டாங்க, கூட்டம் கூட்டமாக தான் வருவாங்க. பாருங்கள், காரு, பெரிய பெரிய தொழிலதிபர் பஸ் அண்டு எல்லா மக்களும் வராமல் போக மாட்டாங்க. அவ்வளோ பயங்கரமான சக்தி உள்ள சர்க்குரு சித்தரையா. நானும் வந்துட்டு அவர் வந்து, அது இல்லாமல் அவருக்கு வந்து அழைப்பு வரணும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஒருத்தர் வந்து அவர் கூப்பிட்றாரு, அவர் ஜீவசமாதிக்கு நீங்கள் வரீங்கன்னா அவரோட அனுமதி வேணும் கண்டிப்பாக. அவரோட அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து நார்மலாகலாம் வந்துட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். நானே ஃபஸ்ட் டைம் வந்து அவர் ஜீவசமாதி பாருங்கள் இருக்காங்க. இன்றைக்கி பௌர்ணமி கும்பாஷிய விழா. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு, பவராக இருந்துச்சு. அதே தான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். ஐயாட்ட இன்னொரு வேண்டுதல் வைக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக எனக்கு வெற்றி கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் எந்த வேண்டுதல் இருந்தாலும் ஐயாட்ட டைரெக்டாக வந்துட்டு வேண்டுதல் வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஜூஸு, சுருட்டு இதெல்லாம் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சது, உகந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கி அதை நீங்கள் வந்துட்டு செட்டாக விற்கிறாங்க, செட்டு 50 ரூபா. அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், பஸ்ஸில் எல்லாம் வந்துட்டு போகிறாங்க, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ எல்லாரும் மனம் உருகி வாங்கி வச்சுருப்போங்க. ஐயா வந்து அடிக்கடி ஜூஸ் குடிப்பார், அப்புறம் அந்த சுருட்டு போடுவார், இந்த புயலை புயலைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போடுவாங்க. வாங்க வந்துட்டோம். இது வந்து மோகன் தோட்டம், ஐயா வந்து கடைசியாக வந்து மோகன் தோட்டம் அந்த இடத்துல தான் இருந்த அப்படி. வாங்க விழா வரியாக போயிட்டு நம்ம பக்கத்தில் காமிக்கிறேன். பக்கமாக வந்துட்டோம். இங்கே வந்து பெரிய பார்க்கிங்கு, அன்னதானம், கமிட்டி எல்லாமே இருக்குது. வண்டி வந்து நீங்கள் நிறுத்திடலாம், சரிங்களா? பாருங்கள் அங்கே எவ்வளோ பேர் நிறுத்தியிருக்காங்க. நம்ம உள்ளாரையே போக போகிறோம். இப்போ போட்டிருக்காங்களா ஐயாவோட ஜீவசமாதி, செல்லும் மேடம்னு போட்டிருக்காங்க. பாருங்க, இங்கேயே வந்து வைப்பாங்க. நீங்கள் வந்து முடிஞ்சால் அரிசி என்ன வேணாலும் டொனேட் பண்ணலாம் இந்த அன்னதானத்துக்கு. நீங்கள் வந்து பயங்கரமான என்ன சொல்கிறது, இன்றைக்கி ஐயா பௌர்ணமிங்கிறனால பயங்கர கூட்டம் பாருங்கள், எவ்வளோ க்ரௌட் வந்துருக்கு பாருங்கள். அது இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் வந்துட்டு போயிருக்காங்க, ரஜினிகாந்த் சார்.
அவர் வந்துட்டு போயிருக்காரு. அப்படின்னா பார்த்தீங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார் அவர், எவ்வளோ க்ரௌட் இருக்கு பாருங்க. இன்றைக்கி வண்டி உள்ளார நிறுத்த முடியுமாங்கிறதே ஒரு சவாலான இதாக இருக்க போகுது நம்மளுக்கு, அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. சரி வாங்க உள்ளார போகலாம். இன்னைக்கு அமாவாசை முடிஞ்சு இன்றைக்கி பௌர்ணமி நேரம். ஐயாவுக்கு பாருங்கள் இந்த கடையில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் வாங்கி டொனேட் பண்ணலாம், அன்னதானத்துக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம். அப்புறம் என்ன சொல்கிறது, நல்லா டொனேட் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா வேண்டி நல்ல உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ கூட்டம். பஸ்ஸில் எல்லாம் வந்துட்டு பழனி போயிட்டு எல்லாமே ரிட்டர்ன் வரும்போது நடந்துட்டு போகிறாங்க, அவ்வளோ க்ரௌடு. வாங்க உள்ளார போகலாம். ஓகே கைஸ் ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆதார் கார்டு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நைட் ஸ்டே பண்ணிட்டு போகலாம், அவன் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். கைஸ் எவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்கும். சத்குரு பீடம் அந்த இடத்துல தான் வந்து ஜீவசம் மாதிரி இருக்கு பாருங்க, காமிக்கிட்ட பாருங்க அந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சத்குரு ஐயா வந்து வாழ்ந்த வீடு, அவருடைய மரம் அங்கே தான் வந்து ஐயங்கிறந்த. அப்படி இந்த மரத்துக்கிட்ட வேண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி சத்குரு ஐயாவோட வீடு தான் அவர் வாழ்ந்த இடம் வீடு பாருங்கள், எவ்வளோ பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் தான் போனீங்கன்னா உபதேசம் பண்ணுற இடம் ஐயாவோடது, பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சுங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு. இந்த இடத்துல தான் வந்து ஐயா வந்து உபதேசம் பண்ணுவார். நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ஜீவசம் மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே தான் வந்து ஐயா உபதேசம் பண்ணார். இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு கும்பிட்றது அவ்வளோ சிறப்பு. இன்றைக்கி ஃபுல்லாக பயங்கர ஒரு விசேஷமான நாளையும் வந்துட்டோம், அதான் தெரியும் உங்களுக்கு. ஒரு சிறப்பான நாள், நம்ம ஜீவ சமாதிக்குள்ளார போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுக்க. இது வந்து இங்கேயும் பார்க்கிங் உள்ளார, இன்றைக்கி முக்கியமான ஆளை மட்டும்தான் உள்ளார விட்றாங்க. இது வந்து என்ட்ரன்ஸு, இங்கே தான் வந்துட்டு நீங்கள் நன்கொடை செலுத்தும் இடம் இந்த கவினில். நாங்கள் உள்ளார போகலாம். இது வந்து ஐயாவுக்கு பிடிச்ச ஐட்டத்தை வாங்கிடுவோம், இந்த கடையில் வாங்கிடுவோம். செட்டு ஒன்று கொடுங்க, தொட்டு எல்லாமே ஊதுபத்தி செப்பல் வந்து கேபினில் விட்டுருந்தோம் சேஃப்டிக்காக. கேபினில் வச்சுட்டு உள்ளார போகலாம். அப்படியே ஓரமாக விட்றேன், ப்ளூ செப்பல் எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் ஓரமாக விட்றேன். வர போகலாம். ஜியோ சமாதி வந்துட்டோம், முதல்ல போயிட்டு கை கழுவணும், அதுக்கான இடத்தை கண்டுபிடிக்கணும். ஹேண்ட் வாஷ் அண்ட் கையெல்லாம் கழுவிட்டு போனால் சிறப்பு. ஜியோ சமாதிக்குள்ளார போகலாம். விளக்கெல்லாம் வச்சாச்சு, ரஞ்சியோ சர்மாதி மக்களே பார்த்துக்கோங்க. இதுதான் ஐயாவோட ஜீவசம் மாதிரி, எல்லோரும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். வெற்றி வெற்றி வெற்றி. சர்க்குருவே சரணம், ஐயா சரணம், ஐயா போட்டு நல்லபடியாக ஜீவசம் மாதிரியை கும்பிட்டு கொண்டு வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து அன்னதானம் சாப்பிட போல வாங்க. அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் சரிங்க ஃபுல் டைம் அன்னதானம் நடைபெறும். ஏன்னா இந்த கோயிலோட சிறப்பே வந்து அன்னதானம் தான். ஒரு பெரிய மகால் வாங்க உள்ளார போய் பார்ப்போம், அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், அதுக்கு ஆதார் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும்.
பார்த்தீங்கன்னா தெரியும். அன்னதானம் உள்ளார நடந்துட்டுருக்கு, நம்ம போய் அன்னதானம் வாங்கி சாப்பிடலாம். யார் வந்தாலுமே சரி அன்னதானம் சாப்பிடாம போக மாட்டாங்க, ஐயாவோட கிருபியே கிருபாம். ஜோ சொன்னதில் வந்து தியானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம் பாருங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அன்னதானம் மண்டபம் வந்துட்டோம், கண்டிப்பாக ஐயா எனக்கு அருள் புரியவாரு. அங்கே பாருங்க அன்னதானம் சமைச்சிட்டே இருப்பாங்க, நன்கொடை ஒரு பங்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. 23 ஐயாவோட வாசகம்லாம் இருக்கும், ஐயாவோட சூச்சமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் தெரியும். அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். 23 உன் பிரச்சனை சரியாகி போகும்டா சுவாமி. அது கும்பிட்டு இருந்தால் தான் அது உங்களுக்கு வந்து ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னு புரியும். வாங்க சாமி கும்பிடுவோம், வாங்க போய் சாப்பிட போகலாம். அன்னதானம் வந்து சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க, வாங்க உள்ளார போகலாம். ஐயாவோட வாசம் எல்லாமே இதில் ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பாங்க. வந்தீங்கன்னா அருமையாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ இதாக இருக்கும் பாருங்க. ஐயாவோட வாசகம் நல்லக்குமாக இருக்கணும் சொல்லுவார். ஐயாவுக்கு வந்து நேர்மையாக இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். நேர்மை தவறாமல் இருக்கணும் எல்லோரும், அப்போ தான் ஐயாவோட அருண் கிடைக்கும். டொனேஷன் பண்ணுறாங்க, டொனேஷன்லாம் கொடுக்கலாம் வாங்கிட்டு வந்து. சரிங்க, நான் வந்து அன்னதானம் வந்துட்டோம் வாங்கிறதுக்கு, நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேங்க. ஓகே, நல்லபடியாக சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து வெளியில் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரசம் மோர் ஒரு பொரியல் பூசணிக்காய் பொரியல் அவ்வளோ அமைகரமாக இருந்துச்சு. வாங்க அன்னதானம் வழங்குற இடம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐயாவோட சர்க்குரையாவோட கலண்டர் வாங்கிட்டு போகலாம். ஃபைனலாக வந்துட்டு நான் வந்துட்டு நன்கொடை வந்து 500 வந்து அன்னதானத்துக்கு வந்து சர்க்குரு ஐயாவோட இதில் வந்து 500 வந்து பே பண்ணிட்டேங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காலண்டர் வாங்கலாம், காலண்டர் வாங்க போகிறேன். இப்போ காலண்டர் வந்து ஐயாவோட இது வாங்கிட்டு போகலாம். எவ்வளோங்க காலண்டர் பிரதர், எவ்வளோ? ஆ ஓகே, இது வந்து 40 ரூபா. அது வந்து இந்த கலண்டரு அடுத்த வருஷத்துக்குள்ள கலண்டரு ஃபஸ்ட்டு வாங்குகிறேன், ஒரு குருவே சரணம். ஃபைனலாக ஐயாவோட கலண்டர் வாங்கிட்டேன். வாங்க அப்படியே கிளம்பலாம். தீபம் ஏற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து இங்கே தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. தீபம் ஏற்றுவாங்க, தீபம் அப்புறம் வந்து உள்ளார போய்ட்டு நம்ம தியானம் பண்ணணும். என்னால் வந்து சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் வீடியோ கவர் பண்ணிட்டேன், என்னால் எவ்வளோ முடியுமோ. சரிங்களா, பாருங்கள் எவ்வளோ இடம் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ நீட்டாக பராமரிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்தது இந்த அளவுக்கு பராமரித்து நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கணக்கப்பட்டி வந்துட்டு ஐயாவோட அருள் பெறணும்னு வேண்டிக்கிறேன். சர்க்குருவே சரணம். பழனிசாமி ஐயா போற்றி போற்றி. ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா. இங்கே தான் வந்துட்டு நீங்கள் வந்து தீபம் அந்த ஐயாவுக்கு பிடிச்ச சுருட்டு எல்லாம் வைக்கணும். அப்புறம் இங்கே வந்துட்டு ஊதுபத்தி வைக்கிறது தனியாக ஒரு போர்ஷனு. இங்கே வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டியதான். ஃபுல்லாகிட்டு இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறாங்க. தீபம் வந்து இங்கே வந்து ஏற்றிட்டு நீங்கள் உள்ளார போய் சாமி கும்பிடுவோம். நல்லபடியாக சாமி தரிசனம் சர்க்குரு ஐயாவோட சாமி தரிசனம் எல்லாம் பண்ணியாச்சு பாருங்கள். நான் போயிட்டு எனக்கு தேவையான இதெல்லாம் வாங்கிக்க போகிறேன். கயிறு சாமியோட ஒரு படம் வாங்கிட்டு இந்த வாக முடிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நான் ஐயா இருந்த வீடு போய் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன், வாங்க போகலாம்.
இதுதான் ஐயாவோட சன்னியாசம், ஐயா வந்து உபதேசம், இதுதான் ஐயா வந்து உபதேசம் வழங்குற இடம், இதுதான் வந்து அந்த கிணறு, ஐயா வந்து இங்கே தான் இருப்பார். அப்படி இதுதான் அந்த ஐயாவோட வீடு. இந்த பாருங்கள் எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க.